டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். ஏப்ரல் 5 வெளியான தகவல். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். முதுநிலை ஆசிரியர் பணியில் தமிழில் படித்தவர்களுக்கு அநீதி இழைப்பதா? டாக்டர் ராமதாஸ் அறிக்கை. முதுநிலை ஆசிரியர் பணியில் தமிழில் படித்தவர்களுக்கு அநீதி இழைப்பதா? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியமும் பள்ளிக்கல்வித்துறையும் செய்த தவறுகள்தான் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் எனும் நிலையில், அதற்காக தவறு இழைக்காத தமிழ் வழி பட்டதாரிகளை தண்டிப்பது கண்டிக்கத்தக்கது, அதை ஏற்க முடியாது. தமிழ் வழியில் பயின்ற ஏராளமானோர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படவில்லை. அதன் வாயிலாக தமிழ் வழியில் பயின்றோருக்கு எந்த காரணமும் இல்லாமல் ஆசிரியர் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் அளித்திருக்கும் விளக்கம் எவ்வகையிலும் ஏற்க முடியாதது. 56 பணியிடங்களை மட்டும் நிரப்பாமல் விட்ட தேர்வு வாரியம் மீதமுள்ள பணிகளை நிரப்பிவிட்டது. அதில் தமிழ் வழி கல்வி பயின்றோருக்கான 20% இடஒதுக்கீடு முழுமையாக கடைபிடிக்கப்படவில்லை. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. அது குறித்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நடந்தபோது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நீதிபதிகளின் கடுமையான கண்டனங்களுக்கு ஆளானது. ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போது மீண்டும் அதே சமூக நீத படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு திட்டமிட்டு பறிக்கப்படுகிறது என்றால் அதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சிக்கலில் உடனடியாக தலையிட்டு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணையிட வேண்டும். இவ்வாறு டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். இதை போன்ற டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை பிஜிடிஆர்பி டெட் டிஎன்டெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.